வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நுங்கு வெட்ட போகிறோம். இந்த பையன் தான் ஏற போகிறாப்புல, இந்த பையன் ஃபஸ்ட்டு ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாப்புல, அப்புறம் எனக்காக கெஞ்சி கூத்தாடி இவர்கிட்ட கையில் காலில் விழுந்து இவர் மரையேற சொல்லியிருக்கேன். நம்மளுக்காக இதை பண்ணி தருவார். இருவீங்களா? சரி தலைவா, நுங்கு எங்கே எங்கே வெட்ட போகிறான்? நம்மளுக்கு அந்த சைடு போய் தேடணும், அப்போ தான் பார்த்து தான் வெட்ட முடியும். சரி வாங்க, போய் தேடுவான். டேத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். சரி, நுங்கு மரம் இனிமேல் தான் தேடணும். தேடிக்கிட்டு போவோம், எங்கே இருக்குன்னு பார்த்து நீ நுங்க வெட்டுறோம். ஏன்னா அடிக்கிற வெயிலில் நீ நுங்கு சாப்பிடணும் போலே இருந்துச்சு. நம்மளுக்கும் வீடியோ எடுக்க எதுவுமே கிடைக்கல, ஏன்னா அந்த டயத்தில் எங்கேயுமே போக முடியல. ஒரு வழியாக நம்ம பனை மரத்தை கண்டுபிடிச்சாச்சு. இந்த மரம் தான் நம்ம ஏற போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பையன் ஏறிக்கிட்டு இருக்கான். இவங்களோட குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக வந்து பனை மரம் ஏறு தொழிலில் தான் இருக்காங்க. வரும்போது சொன்னால் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா அந்த இதில் எந்த லாபமுமே கிடையாது. மொத்தமே 80% வந்து பனை மரம் ஏறவங்க வந்து வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு நாளைக்கு 10-15 மணி நேரம் வேலை பார்த்தா தான் ஒரு மரத்துக்கு 15 ரூபான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு கிடைக்கும். இதில் என்ன லாபம் வரும்னு நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்குங்க. பெரும்பாலும் பனை மரம் ஏறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 67.85% குடும்பங்களுக்கு வந்து சொந்த மரமே கிடையாது. இது நம்ம தமிழ்நாட்டு கணக்கெடுப்பு படி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு தமிழகத்துக்குள்ள பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் எல்லா மரத்தையும் குத்தகி எடுத்து அதை ஒரு லாபமாக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, அதுலேருந்து 15 எடுக்கிறாங்க. குறைந்த கூலிக்கு ஆளெல்லாம் மரத்தை ஏற சொல்லி அவங்க 15 எடுத்து அந்த 17 தான் கேரளாவுக்கு அனுப்புகிறாங்க. கேரளாவில் வந்து முக்கால்வாசி 17 தான் நிறையா குடிக்கிறாங்க. அப்படி இந்த 17 குடிக்கிறதுனால அந்த 17ல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து இருக்குது, சுண்ணாம்பு சத்து இருக்குது, கொழுப்பு சத்து இருக்குது. இந்த இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈரல் நோயெல்லாம் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் வந்து சீக்கிரம் குணமடைஞ்சிடும். முக்கியமாக ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து தான் வெளில நிறையா தயாரிக்கிறாங்க. இது வந்து உள்ளூரில் யாரும் அவ்வளோ வாங்க மாட்டாங்க. இது கண்டிப்பாக வந்து ஃபாரினில் நிறையாவே சேல்ஸ் ஆகுது. அதனால் வந்து பணம் ஏறுறவங்க வந்து டைரெக்டாக ஃபாரினில் போய் விற்க முடியாது. அதனால் வந்து இடையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அதான் புரோக்கர்ஸ். அவங்க வந்து இதன் மூலியமாக நிறையா சம்பாதிக்கிறாங்க. அதில் நிறையா அவங்க வீடெல்லாம் கட்டிக்கிறாங்க. ஆனால் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா பணம் இறங்கிறவங்க ஒரு குடிசையில் தான் இருக்காங்க. இந்த நிலைமை மாறணும். அவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் அவங்க கொஞ்சம் கற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும். நான் கூட பனை மரம் ஏறுது என்னடா கஷ்டம் அப்படின்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அந்த பையனோட கை காலில் இருந்தெல்லாம் ரத்தம் வருது, தொடரெல்லாம் கீறி அந்த ஷார்ப் எஜ்ஜஸ்லாம் வந்து அவனோட கை காலில் கீறுது. அந்த அளவு ரொம்ப கஷ்டமான மரம் தான் ஏறுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா. இது மற்ற மரம்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த பனை மரத்தை பற்றி நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். இது எல்லாருமே தமிழ்நாட்டில் தான் வளருது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இது வந்து ஆப்பிரிக்கா இருக்குது தெரியுமா, ஆப்பிரிக்காவில் தான் முத முதல்ல இது வந்து வளர ஆரம்பித்தது. அங்கேருந்து தான் ஆதி காலத்தில் மனிதர்கள்லாம் வந்து எங்கெங்கே ஊருக்கு போகிறாங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த விதையை எடுத்துகிட்டே போவாங்களாம். ஏன்னா வந்து அவ்வளோ பயன் தரும், இதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகாமல் இருப்பாங்களா. அப்படி தான் இது வந்து தமிழ்நாட்டுக்கே வந்திருக்கு. அப்புறம் எல்லோரும் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க பனை மரம் வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்குன்னு. ஆனால் அது எந்தெந்த நாட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் இருக்குது, மலேசியாவில் இருக்குது, இந்தோனேஷியாவில் இருக்குது, மியான்மரில் இருக்குது, தாய்லாந்தில் இருக்குது, வியட்நாமில் இருக்குது, சீனாவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்காவில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா அங்கேருந்து தான் இது வந்தது. வேற லெவலில் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 நுங்கு, 150-200 நுங்கு கிடக்கும். அவ்வளவும் இப்போ வெட்டி சாப்பிட போகிறோம். டோட்டலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 கோடி மரம் இருக்குங்க. அது தமிழ்நாட்டில் மட்டும் 5 கோடி மரம் இருக்குது. அந்த 5 கோடி மரத்துலையும் என்னென்ன கிடைக்குன்னு பார்த்துங்க. பனங்கருப்பட்டி, கல், பதனி, மட்டை எல்லாமே கிடைக்குது. இதில் எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு நல்லது. நமக்கு அன்றாட தேவைக்கான சாமானிய மக்கள் தேவைக்கான அனைத்து ஒரு உபகரணங்களும் செய்கிறதுக்கு தேவைப்படுது. கண்டிப்பாக அதை பாதுகாக்கணும். நம்ம பனை மரத்தை என்ன சொல்கிறீங்க, ஒரே ஒரு பனை மரத்துலேருந்து நம்மளுக்கு 24 கிலோ வெள்ளம் கிடைக்குது, 2 கூடையும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 6 அழகிய பாயும் நம்ம செஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு 200 கோடி ஆண்டுதோறும் லாபம் பனை மரத்தில் மட்டுமே வருது. ஃப்ரான்ஸு வெளிநாடுகளுக்கு சப்ளை பண்ணுறதுனால நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 200 நொங்கு மேலே நம்ம சாப்பிட்டதே 200 மேலே சாப்பிட்டோம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 400-500 இந்த சாக்கில் இருக்குது.
இது எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எதுக்குன்னு இவ்வளோ எடுத்துகிட்டு போகிறீங்க? இப்போ அந்த வெப்ப காலத்தில் அதிக வெயில் நேரத்தில் குழந்தைங்க இந்த பிஞ்சு நோங்க கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சூடு தணிஞ்சு ரொம்ப குளிர்ச்சி ஏன்னா அது அவங்க உடம்புல. இதுலேருந்து எப்படின்னா பதநீர்லாம் எடுப்பாங்க. பதநீர்லாம் கல் மரம் ஏறுவாங்கள்ல, அதில் இது பண்ணி அதில் தான் எடுக்கிறது பதநீர். அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது இங்கே செல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரோட்டு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து பதநீர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கே அவங்க செல் பண்ணிகிட்டு இருப்பாங்க வாட்டர் கேனில் வச்சு. அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் ஆப்பம் சுட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதிலே ஆப்பெல்லாம் சொல்லலாம். ஆ, அதில் அந்த பதநீரை கொண்டு வச்சு அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அதை செய்முறை சொல்லி கொடுப்பாங்க. அவங்க அவங்களே கேட்டுக்கிட்டு விசாரிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த கல்லை அந்த பதநீர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆப்பம் ஆப்பம் சுடுறதுக்கு நான் தேங்காய் பாலில் கலந்து அவங்க மிக்ஸ் இது பண்ணி சொல்லுவாங்க. அது பற்றி இது பண்ணுவோம். அப்புறம் எப்படின்னா திரும்ப எப்படின்னா நம்ம வந்து விதைக்கிறது. இதை விதைக்கிறது வந்து பழம் பழுத்த பிறகு அதோடய விதையை எடுத்தாந்து பதியம் வச்சு, ஆனால் வரப்பு வரதில்ல வயல்களிலேயோ உங்கள் தோட்டத்துலேயோ அதுமாரி இது பண்ணிங்கன்னா பதியம் வச்சு பண்ணிங்கன்னா இதுமாரி மரமாக வரும். இதுக்கு தண்ணியெலாம் ஒன்றும் தேவையில்ல. அதிகம் நீங்கள் செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றுற ரொம்ப தண்ணி செலவெலாம் ஆகாது. சும்மா நீங்கள் அது கொஞ்சம் முளைச்சி வர்ற வரைக்கும் கொஞ்சம் ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. தமிழ்நாடோட தேசிய மரம் நுங்கு தான். பனை மரம்.